இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் பேச கூட முடியல மாப்பிள்ளனால. ரெண்டாவது நாள் போறோம் இந்த இடத்துல தான் படுத்து கிடந்தோம் நைட்டு. எல்லாருமே கொசு தான் அப்படியே ஆளை மாத்தி மாத்தி போட்டுருச்சு. ஒரு வருஷம் ஒரு இடம் வருஷையா படுத்து கிடந்தோம், எந்திரிச்சு பங்கு வேற வேற இடத்துல படுத்து கிடந்த கொசு தான் தூக்கிட்டு நாங்க தனித்தனியா போட்டுருச்சு. அந்த அளவுக்கு சரியான கொசு இப்போ வந்து கிளம்பியாச்சு. இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடிய காலம் 4 மணி டைமு கிளம்பியாச்சு. இப்போ காலையில் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் போக முடிஞ்சாங்க. போவாங்களா மாட்டாங்களா சாத்தியமாக சாத்தியான்னு தெரியல. சரி வாங்க நம்மளும் போவோம். கிளம்பியாச்சு இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சோம் கரெக்டாக. ஒரு 4:30 ஆச்சு. சரி வாங்க போகலாம். நீங்கள் போகிற வழியில் வந்து தான் ப்ரெஷ் பண்ணணும். அதுதான் பறக்கும் படை எனக்கு தெரிய மாட்டேங்குதே. பறந்து பறந்து போயிடறாங்க திடீர் திடீர்னு. இங்கே தான் காணாமல் போயிடறாங்க. பறந்து போய் என்ன போகிறாங்க போ. ஆரம்பத்தில் நடக்கும்போது அப்படிதான் இருக்கு, நடக்கவே முடியாது, காலை இருக்க வைக்க முடியல. ஏய் அப்படிதான்டா இருக்கு, இந்த சதை வலிக்குது மாப்பிள்ள. பழகுங்களா பழகிறேன். ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா பழகிறேன். ஓகே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஜேதாப்பட்டினம் தாண்டி கோட்டைப்பட்டினம் வந்துட்டோம். அப்படியே போவோம். கோட்டைப்பட்டினத்துக்கும் ஜேதாப்பட்டத்துக்கு இடையிலனா அப்படி இல்லை, ரெண்டுமே வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ தெரியுதா அதுக்கு அந்த இவங்களை பார்க்காது இவங்க வந்தாங்க வந்தாங்க நமக்கு போயிட்டேருவாங்க. ஆமாம் அதுதான் அந்த கோட்டைப்பட்டினம். அப்படியே கோட்டைப்பட்டினம் போயிட்டோம் அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்டோம் இடையில ஜேதாப்பட்டினத்துக்கு இடையிலேயே. எங்கெல்லாம் எடுக்க முடியல, ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்து போயிட்டு கோட்டைப்பட்டம் தாண்டிட்டு அப்படியே அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது வந்து அப்படியே அப்படியே கண்ணி இதாங்க பக்கத்தில் இந்த வீட்டை தாண்டினா கடல், கடற்கரை ஓரமாக தான் அந்த ஈஸியாக ரோடு. ஜாலியாக இருக்கும் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஆனால் நடக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நடக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த சதையெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதை விட்டு இந்த தொட தான் வலிக்கிறாங்க கொஞ்சம். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படியே. ஓகே டைம் வந்து 9:37 ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி அப்படி அப்படியே தவந்து தவந்து மணமேல்குடி வந்துட்டோம். மணமேல்குடி வந்து குளிச்சாச்சு. குளிக்கிற இடத்துல வீடியோ எடுக்கலாமேனு பார்த்தேன். ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் வந்து அதெல்லாம் எடுக்க முடியல. ஓகே மணமேல்குடியில் வந்து மணமேல்குடிக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கூட்டியே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். இந்த அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, இந்த ஹோட்டல் தான் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. ஓகே சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் போட்டுருவோம் நினைக்கிறேன் எனக்கே. ஸோ அதே ட்ரெஸ் தான் துவைச்சு போட்டாச்சு. துவைச்சிட்டு இந்த வெயிலுக்கு போட்டோம்னா கொஞ்சம் குளுகுலுன்னு இருக்கும்ல, அப்படியே துவைச்சிட்டு புழிஞ்சிட்டு போட்டாச்சு. ஓகேங்க அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் போடுவோம். ரெஸ்ட் போட்டால் தான் சரி வரும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அவ்வளோதான் சாப்பிட்டு மணமேல்குடி அந்த என்ட்ரன்ஸ் இருக்க அந்த சர்ச்சுக்கு வந்து வந்துட்டோம். புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க சர்ச்சு, இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சில் தான் வந்து நம்ம பசங்க எல்லாருமே வந்து இதில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மதிய சாப்பாடையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மணமேல்குடி விட்டு கிளம்ப போகிறோம். அது வரைக்கும் மணமேல்குடி தான். ஆமாம் மணமேல்குடி தான். இப்போ மணமேல்குடியில் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணியோ 4 மணியோ அந்த டைம் கிளம்பணும். அப்படின்னா நைட் சாப்பாடுக்கு வந்து நம்ம கட்டுமாவடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து போயிடுவோம். ஓகேங்க வந்தோம். ஆனால் நாங்கள் குளித்தது வந்து ஒரு குளத்தில் குளித்தோம். ஆனால் இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கேயே வந்து பாருங்கள், இந்த குளத்துலேயே வந்து இந்த சர்ச்சுக்கிட்டே வந்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணி மோட்டர் ரெடி பண்ணி தண்ணி வர்றவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், நாங்கள் அங்கே துவைச்சு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே காயுது. உள்ளுக்குள்ள ஸ்பேஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு ஒரு ரெஸ்ட்டு போட்டோம்னா ஜம்முன்னு இருக்கேன். ஓகே நாங்கள் போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடை, அந்த கடையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டது ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை நான் வந்து ஆளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கொடுத்து ஒரு 3 பேர், நான் மாப்பிள்ளை மருமை 3 பேரும் சேர்ந்து ஆளுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சேர்த்து கொடுத்தாச்சு. அந்த அமௌண்ட்டு முடிகிற வரைக்கும் எது வாங்கினாலும் அப்படி 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 அப்படியே சேரணும் தான். ஒரு ஆள் தான் பணம் கொடுக்குற மாதிரி வரும். அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். லேட் ஆகி போயிருந்தா மருமை வந்துடு. பெருசாக எப்படி எனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுக்குறாங்க, இவன் வந்து என்னடா சாப்பிட்டேன் 2 தோசை 1 பரோட்டா சாப்பிட்டேன், இவன் 2 தோசை சாப்பிட்டேன். ஆனால் கணக்கு ஒரே கணக்கு. பிஞ்சுவோம் மிஞ்சுவோம் இருக்கும். ஆடா மாலை போட்டுக்காங்க பார்க்குறேன், நானும் மாலை போட்டுக்கேன் இவங்களும் மாலை போட்டுக்காங்க. நான் வந்து இவங்களை திட்டலாம். 1 தோசை எக்ஸ்ட்ரா வாங்கி தரமாட்டேன். அப்படித்தானே என்னது சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. விலையும் கம்மியாக, 1 தோசை வந்து 20 ரூபா தான், நல்லா இருந்துச்சு.
தோசை 20 ரூபா, இட்லி 5 ரூபா, பரோட்டா 10 ரூபா. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, தேடி வந்து பைக்கில் போயிட்டு திரும்பி வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து யூடியூபர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏதாவது ஏதாவது வாங்கி தரவா, டீ சாப்பிடுவா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து வழியில் வந்து காணிக்கையெல்லாம் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வந்து உண்டியல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சுருக்கேன் பேக்கில், அதெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து உண்டியலில் வந்து போட்டுருவோம். சரி ஓகே, அவ்வளோதான், நாங்கள் ரெஸ்ட் போட போகிறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு, இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து கிளம்பும்போது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஆமாப்பா. ஓகே ஓகே, நாங்கள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரோம். பாய் டாடா. ஏய் ஃபோனை போய் சார்ஜ் போட்டுரு. ஏய் ஃபோனை என்ன ட்ரெஸ் போட மாதிரியே என்னடா? ஏய் அவ்வளோ பெரிய கோயம்புத்தூருக்குள்ளேயே நாங்கள் எப்படி தாண்டா தெரியுமா?